குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷோடு நின்றுட்டு இருக்கீங்க. நம்ம வந்து கிளாஸ் ரூம் வாலை பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் ப்ரஷ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் டீம் ஃபார்ம் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ரூம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். ஓகே, நான் வந்து 1 hour கழித்து வந்து பார்க்குறேம்மா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமை நல்லபடியா க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க பெயிண்டிங்க்கு ரெடி பண்ணுங்க. மேம் வந்து பார்த்தா இன்னைக்கு எப்படியாவது இம்ப்ரஸ் ஆயிரணும். நம்ம கிளாஸ் ரூம் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். க்ளீனிங்லயும் பெயிண்டிங்லயும் டிம்பிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அம்மியா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா பிளான் பண்ணாம பண்ணா வொர்க் அவுட் ஆகாது டிம்பிள். இந்த ரோஸ் எப்பவுமே இப்படித்தான் ரூல் சொல்லிட்டே இருப்பா. நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன், வர்றவங்க வாங்க. இருக்கதுலயே yellow color தான் ரொம்ப பிரைட்டா இருக்கும். நான் yellow colorல ஸ்டார்ட் பண்றேன். இரு நான்சி, நானும் வந்து பெயிண்ட் பண்றேன். ப்ளூவும் கூட பிரைட்டா தான் இருக்கும். ரோஸ் சொன்ன மாதிரி பிளான் பண்ணாம பண்ணதுனால இப்போ எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு நீங்களே வாள பாருங்க. மேம் வந்து பார்த்தா என்ன சொல்ல போறாங்க? நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி நீட்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான்சி, நீயே உன்னோட ஆசைக்கு ஸ்டார்ட் பண்ணு. ஓகேப்பா, தேங்க் யூ சோ மச். நான் இன்னைக்கு ஒரு செடி வரைஞ்சி அழகான ஃப்ளவர் வரைய போறேன். ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்டர்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச்ல வரைஞ்சாதான் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். அடுத்தது கலர் பண்ண போறேன். கீழே வந்து பிளான்ட் வந்து கிரீன் கலர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். ரெண்டு லீஃப் போட்டிருக்கேன், ரெண்டு லீஃபும் கிரீன் கலர்ல இருக்கட்டும். அடுத்தது ஃப்ளவர் வந்து ரொம்ப பிரைட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, சின்ன பிரஷ்ல பண்ணா லேட் ஆகும், அதனாலதான் பெரிய பிரஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. மேம் நமக்கு இன்னைக்கு எல்லா பெயிண்டும் பிரஷும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நான்சி உண்மையாவே ரொம்ப அழகான ஃப்ளவரும் பிளான்ட்டும் வரைஞ்சிருக்கா. நம்மளும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சன்ஃப்ளவர் வரையலாம். எப்பவுமே வந்து எல்லோ கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ சன்ஃப்ளவருக்கு கீழே பிளான்ட் கிரீன் கலரில் வரைஞ்சிட்டு நான்சி சொன்ன மாதிரி பார்டர்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்தா ரொம்ப பிரைட்டாக அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஓகே, சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு பிரைட் அண்ட் போல்டு எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய பெட்டல்ஸ் குட்டி குட்டியாக எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலரில் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு சின்ன ப்ரஷ் தான் யூஸ் பண்ண முடியும். நான்சி மாதிரி பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. சென்டரில் வேணால் இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு டாட் டாட்டாக பிளாக் கலரில் இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓகே, என்னுடைய சன்ஃப்ளவர் பிளான்ட் ரெடி ஆகிடுச்சு. வாவ், ரோஸும் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டா. நம்ம வந்து எல்லோ பக்கத்தில் ஆரஞ்சு கலர் வரைஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுது. மற்றவங்க மாதிரி வரையாமல் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரையலாம். அப்போ தான் இந்த வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கங்காட்டி ரொம்ப போல்டாக இருக்கும். நான்சியோட ஐடியா சூப்பராக இருக்குது. பார்டர்ஸ் ஃபுல்லாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட்டை க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பெட்டல்ஸை மற்றவங்க பண்ணாத டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு கலரில் பண்ணலாம். பார்க்குறக்கு டேலியா மாதிரி ரொம்ப பிரைட்டாக வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளாரை பற்றி பாராட்டுவாங்க. இந்த பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சென்டரில் கொஞ்சம் ஆரஞ்சும் எல்லோவும் கொடுத்தா கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கே. ஓகே, பக்கத்துலேயே ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் ஒன்று வரைய போகிறேன். என்ன டிம்பிள் பண்ணுற, ரொம்ப நெளி நெளியாக இருக்குது. சீரியஸ்லி இது ஃப்ளார் தானா இல்லை ஏதாவது காமெடி பண்ணிகிட்ருக்கியா? ரோஸ், ஃபினிஷிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு. இந்த மாதிரி நான் ஒரு ஆர்ட் ஒர்க் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இது நம்ம கிளாஸ் ரூமுக்காக நான் வந்து பார்த்து எப்படி வரையணும்னு கற்றுக்கிட்டு வந்தேன். வாவ், டிம்பிள் வரைஞ்சிருக்கிற ரெண்டு ஃப்ளார்ஸுமே சீரியஸாக ரொம்ப பிரைட்டாக இருக்கே. இங்கே ஒரே ஒரு இடம் தான் இருக்கே. ஓகே, நம்ம ஒரு டேலியா மாதிரி வரைஞ்சிடலாம். ஆனால் இவங்க யூஸ் பண்ணாத லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப பிரைட்டான போல்டான கலர்ஸ் யூஸ் பண்ணங்காட்டி இந்த லைட் கலர் யூஸ் பண்ணால் பக்கத்தில் நல்லா தான் இருக்கும். எப்படியோ நம்ம கிளாஸ் ரூம் வின் பண்ணால் எனக்கு போதும். என்னோடய ஃப்ளார் லைட்டாக டல்லாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், சாண்ட்வி வரைஞ்சிருக்கிற ஃப்ளாரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரியல் ஃப்ளார் மாதிரியே ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்க சாண்ட்வி. சென்டரில் ஆரஞ்சு கலர் கொடுத்தா ரொம்ப பிரைட் ஆகிடும். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாவ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பிரைட்டாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குமா. நம்ம கிளாஸ் ரூம் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்டின், இந்த வீடியோவில் நான்சி கொடுத்த டிப்ஸ் என்ன, இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள்.